ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக். ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இம்மோர்டல் கூட இஷ்யூ 22. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட பேஜோட லிங்க் இருக்கும், எஃபிஓட லிங்க் இருக்கும், எல்லாமேயோட லிங்க்கும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கடைசி விஷயம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லாங்ஸ்கி அதுக்கப்புறமா கூட இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பாரு. நம்ம ஜேம்ஸ் வந்து கொண்டுட்டு அங்கே இருக்காங்க, அபாமினேஷனோட பாடி வந்து தூக்கிட்டு போயிருப்பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சனாக இருக்கட்டும், பக்கா இருக்கட்டும், இல்லை நம்ம அப்சர்விங் மேனாக இருக்கட்டும், டைட்டானியாவாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா முழிச்சிறாங்க. அதாவது அவங்க செத்துலேருந்து திரும்ப வந்து வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே காமாவால் அஃபெக்ட் பண்ணப்பட்டவங்க. காமாவால் அஃபெக்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாருமே ஹெல்லுக்கு போக மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு கேட் வழியாக தான். ஸோ அந்த ஒரு க்ரீன் டோருக்குல, ஸோ அதுக்கு போயிட்டு திரும்ப வந்து அவங்க உயிரோடு வந்துருவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஹீலிங் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பொழைச்சிறாங்க. பட் ஆனால் லாங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைக்க மாட்டார். ஏன்னா அவரோட காமா ரேடியேஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஃபைட்டில் வந்து இந்த மாதிரி லாங்ஸ்கியோட உடம்புக்கு எல்லா ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து எடுத்துருப்பாரு. ஸோ அதனால இவர் உடம்புல இப்போ ரேடியேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இவர் செத்துருக்காரு. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதாவது அது வந்து கன்ஃபார்மாக சொல்லலை நான். ஸோ போக போக உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி லாங்ஸ்கி மட்டும் ஏன் முழிக்க மாட்டான், ஏன் முழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் திரும்ப வந்து அங்கே போய் ஆகணும், அவன் வந்து இந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ நம்ம வந்து அப்படியே விடக்கூடாது, நம்ம போய் திரும்ப அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஷேடோ சைட்டை வந்து காட்டுறாங்க. ஸோ ஷேடோ சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபாமினேஷனை ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, நம்ம டெஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ டெஸ்ட்டு ரன் பண்ணி வச்சு தான் வந்து நீ வந்து யூஸ் பண்ணலாமல் வேணாமட்டு அதெல்லாம் முடிவு பண்ண முடியும். ஸோ நீ ஆல்ரெடி இது வந்து கையில் வெறும் கையில் வந்து தொட்டுட்டு அது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் வந்துருச்சு உனக்கும் அதுக்கும். ஸோ இதனால் உனக்கு வந்து நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்ல, நான் சொல்கிறது நீங்கள் முதல்ல கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்ல. இன்னொரு பக்கம் கலிஃபோர்னியாவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து காட்டுறாங்க. ஸோ பாத் டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து படுத்திருக்காரு. ஸோ அவர் இன்னும் வந்து உயிரோட வரல. ஸோ பல அரைக்குறை உயிரோட அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துகிட்டு இருக்காரு. ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பாத் டப்புக்கு வெளியில் பெட்டி வந்து பாதுகாப்புக்காக உட்காந்துருக்காங்க, அதாவது எந்திரிச்சிட்டானா வந்து சொல்கிறதுக்காக. அண்ட் அந்த கதவுக்கு வெளியில், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். ஸோ பாத்ரூமுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பண்ணர் இருக்காரு. பெட்டி நான் கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கதவை தட்ட, பெட்டி உடனே அவங்களோட ஹல்க் ஃபார்முக்கு மாறிடுறாங்க. என்ன பேசணும் அப்படின்னு சொன்னதும், இல்லை இல்லை நான் ரிக் ஜோன்ஸ் என்ஸ்டானே இல்லைன்னு கேட்கலாம் தான் வந்தேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ரூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ உடனே நம்ம ரெட் ஹல்க், அதாவது நம்ம பெட்டி வந்து சொல்கிறாங்க, இல்லை அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழிச்சிக்கிட்டு இருக்கான், ஸோ சீக்கிரமாகவே எழுந்திருவான், நான் எழுந்ததுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து சொல்கிறாரு, நீ ரொம்ப நேரமாக இந்த மாதிரி இதே ஃபார்மேஷனில் இருக்க, இந்த ஹல்க் ஃபார்மேஷனில் இருக்க, ஸோ நீ பழைய மாதிரி மாட்டேன்னா நான் அவங்க கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து சொல்ல, பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ப்ரூஸ் பண்ணிருந்துட்டு, ஸோ நீ இப்போ எப்படி பெட்டியை மாறப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் பெட்டி ஆச்சு, நான் எதுக்காக மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹல் ஃபார்ம்லேயே இருந்துட்டு பெட்டி வந்து சொல்கிறாங்க, நான் தான் பெட்டி, நான் எதுக்காக மாறணும், நானும் பெட்டி தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ப்ரூஸ் வந்துட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு, ரொம்ப நல்லது, நான் இப்போ கதவை சாத்துறேன் ஜோ அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இவ்வளோ நேரமாக ப்ரூஸ் பண்ணர் பேசலை, அவரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான ஜோ தான் வந்து பேசிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜோ கிட்ட பெட்டி வந்து அவங்களோட ஒரிஜினல் உருவத்தை காட்ட மாட்டுறாங்க, அவங்களோட ஹல்ஃப் ஃபார்மேஷன்லேயே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்க, அதாவது அவங்க ரெண்டு பேரும் உள்ளதான் சண்டை வந்துச்சுல, இந்த மாதிரி இத்தனை நாளாக வந்து உயிரோடு தான் இருந்திருக்கு, பட் ஆனால் சொல்லாமலே இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கோவம் வந்து அவங்களுக்கு வந்துருக்கு. ஸோ நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்க்குறாரு, வெளியில் வந்து பார்த்துட்டு இனி கிளைமேட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஜாக்கியை வந்து காட்டுறாங்க. ஸோ ஜாக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களோட ஆடியோ ரெக்கார்டிங்கில் வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்ததில்ல, ஒரு நியூஸ் வந்து எழுதணும்ல, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் அதில் அவங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டோர் வந்து சத்தம் கேட்குது. ஸோ இவங்க வந்து ஒரு செகண்ட் வந்து பயந்துடுறாங்க, பயந்துட்டு டோரை போய் திறக்கிறாங்க. வெளில போய் பார்த்தா நம்ம ஜோ வந்து நிற்கிறாரு. ஸோ நம்ம ஜோ வந்து எதுக்கு கதவு தட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டே வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம், ஸோ இன்றைக்கி நைட் வந்து இங்கே இருக்க மாட்டோம், ஸோ நம்ம வேறு இடத்துக்கு மூவ் பண்ண போகிறதுனால உனக்கு ஏதாவது வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து ஷாப்பிங் போவோம், ஸோ அப்போ வந்து சொல்லிடு, எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ வந்து சொல்ல. உடனே நம்ம ஜாக்கி வந்து சொல்கிறாங்க, இல்லை என்னை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் தனியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜோ இருந்துட்டு என்ன சொல்ல, நீ எங்கள் கூட தானே வரணும் அப்படின்னு சொல்லி ஜோ வந்து கேட்குறாரு. உடனே ஜாக்கி வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் கூட இருக்கிறது எனக்கு என்னமோ என்ன சொல்கிறது, என்னை காப்பாற்றுற மாதிரியே நீங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்த விட்டு நான் வந்து போயிடுறேன், நான் இதுக்கப்புறமா தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜோ வந்து சொல்கிறாரு, நீ தனியாக போயிட்டேன்னா பட் ஆனால் ஹல்க் ஏமாலும் கோவப்படுவானே அப்படின்னு சொல்லாமல் ஜோ வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே ஜாக்கி வந்து கேட்குறாங்க, ஹல்க்குக்கு என்ன, ஹல்க் வந்து ப்ரூஸ் பண்ண மட்டும் தான் காப்பாற்றணும்னு நினைப்பான், இப்போ என்ன மிச்சவங்க மேலாம் அக்கறை இருக்கு போல அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கி வந்து கேட்க, உடனே ஜோ வந்து சொல்கிறாரு, ஹல்க்கு உன்னை பிடிக்கும், ஏன்னா நீ வந்து அவங்ககிட்ட பேசுகிற விதமே வந்து வேறு, உன்ன மாதிரி யாருமே அவன்கிட்ட இது வரைக்கும் பேசுனதில்லை. அதாவது நம்ம ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி கோவப்படுறது என்னோட உரிமை, நான் வந்து கோவப்படணும், உன்ன மாதிரியே கோவப்படணும் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாருமே ஹல்க்கிட்டே வந்து இந்த மாதிரி கரெக்டாக பேசுனதில்லை. ஸோ அதனால் ஹல்க்கு வந்து உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜோ வந்து சொல்ல.
ஸோ ப்ரூஸ் பேனருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க. ப்ரூஸ் பேனருக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜோ அப்படின்னு சொல்லி ஒரு கத்திர சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஜோவும் ஜாக்கியும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா பெட்டி வந்து நிற்கிறாங்க. அவன் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டி வந்து சொல்ல, நம்ம ரிக் ஜோன்ஸோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்து பழையபடி மாற ஆரம்பிக்கிறது. நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து சொல்கிறாரு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அவங்க என்ன பண்ணாங்க, ஞாபகம் வந்துருச்சு நான் எங்கே இருந்துன்ற விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லாமல் ரிக் ஜோன்ஸ் வந்து சொல்ல. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஆல்ஃபா ஃப்ளைட் வந்து காட்டுறாங்க. ஸோ அதாவது நம்ம சாம்சங், பக், டைட்டானியா, அப்சர்விங் மேன் இவங்களாம் இருக்காங்களே, ஸோ அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெலிபோர்ட்டேஷன் ஆகி போயிருப்பாங்களே ஜேம்ஸ் இங்கேருந்து. ஸோ அந்த டெலிபோர்ட்டேஷன் சிக்னலை வச்சு அவள் எங்கே போயிருக்கான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த இடம் க்ரூம் லேக் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்லேயும் இருக்குது, அதாவது இதில் வர எல்லாமே ரியல் லைஃப்பில் தான் இருக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏரியா 51 தான் அது பக்கத்தில் இருக்குது. ஸோ ஏரியா 51 வந்து பார்த்திங்கன்னா இந்த காமிக்ஸில் இவங்க வந்து ஒரு காமா ரிசர்ச்சிங் சென்டராக மாற்றி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஜேம்ஸோட ஷேடோ சைட் வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம ரியல் லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஏரியா 51 நிறைய ஏரியன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு தெரியல, சரி வாங்க நம்ம காமிக்ஸில் போகலாம். ஸோ இன்னொரு பக்கம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் போக போகிறோம், டெலிபோர்ட் ஆகி தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம வரன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் அங்கே போயிடுறாங்க. டெலிபோர்டேஷன் ஆயிடுறாங்க, பட் ஆனால் சுற்றி வலிச்சு நிற்கிறாங்க. நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியுண்டா, ஏன்னா உங்களை அடிச்சுட்டு வந்துருக்கோம்ல, நீங்கள் சத்தியமாக வருவீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸும் அவர் கூட இருக்க மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ் வச்சு சுற்றி நிற்க, நல்லா மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் வந்து சாம்சனை பார்த்து சொல்கிறாரு, என்ன சாம்சன் நீங்கள் முன்னாடி விட ரொம்பவே இப்போ சீக்கிரமாக வந்து உயிரோடு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவன் வந்து செத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதம் கழிச்சு உயிரோடு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு உயிரோடு வர மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறான். ஸோ இந்த மாதிரி வந்து அவன் ஒவ்வொரு தடையும் சாவசாவ அவன் வந்து திரும்ப உயிரோடு வர டைமிங் இருக்குல்ல, ஸோ அதுக்கான டைமிங் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் வந்து சொல்ல, சாம்சன் வந்து சொல்கிறான், நீ என்ன பண்ணி வச்சிருக்க அவன் உடம்ப, நீ கிட்டத்தட்ட அபாமினேஷன் மாதிரி மாறி இருக்கியா அப்படின்னு சொல்லாமல் சாம்சன் வந்து கேட்க, ஆமாம் இந்த மாதிரி மாறினா தான் நான் ஜெயிக்க முடியும், நான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன், எதை வேணாலும் நான் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேம்ஸ் வந்து சொல்ல. ஸோ இப்போ நம்ம சாம்சன் வந்து பார்க்குறாரு, நீ அதுக்காக ஒன்றையே எப்படி மாற்றிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்குது. ஆனால் என்னென்னா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சவுண்ட் வந்து கேட்குது, பயங்கரமான சவுண்டு. ஸோ டைட்டானியா அப்சர்விங் மேனெல்லாம் மேலே பார்க்குறாங்க, மேலே பார்த்துட்டு ஸோ அவன் வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவனா யார் யார் அவன் இங்கே வந்துட்டானா அப்படின்னு சொல்லாமல் ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஸோ அவன் அப்படின்றது யார், வேறு யாரும் இல்லை, நம்ம ஹல்க் தான். ஸோ ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. ஏன்னா நம்ம ரிக் ஜோன்ஸ் அவன் சொல்லியிருப்பார்ல எனக்கு ஆல்ரெடி அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்ற ஞாபகம் இருக்குது, எந்த இடம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார்ல. ஸோ அதை வச்சு இந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வர, ஸோ இந்த பக்கம் ஹல்க் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆல்ஃபா ஃப்ளைட் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஷேடோ சைட் இருக்காங்க. ஸோ மூணு பேருக்கும் நல்ல சண்டை நடக்கும்போது. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதோட இன்ஸ்டாகிராமோட லிங்க், அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்கோட லிங்க், அதுக்கப்புறமா டெலிகிராமோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கேஸ் பாய், இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.